ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துணுகுமூட்டை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு பிஎஸ்சி ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட் இந்த கோர்ஸோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைபர் வந்துட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இந்த பிஎஸ்சி ஃபிசிஷியன் அசிஸ்டண்ட்டுக்கான கவர்மெண்ட் ஜாப் டீட்டெயில்ஸை பற்றி ஃபுல்லாக சொல்லுங்கள் அப்படின்னு என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காகவே இந்த வீடியோ வந்துட்டு மேக் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட் கோர்ஸோடைய அந்த கவர்மெண்ட் ஜாப் டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஸோ அவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் எப்படி கிடைக்குது அப்படிங்கிறத என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வீடியோவை வந்துட்டு ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் வந்துட்டு துணுக்குமூட்டை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பிஎஸ்சி ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட் கோர்ஸோடைய டீட்டெயில்ஸ் வந்துட்டு ஏற்கனவே வீடியோவில் போட்டிருக்கோம். அந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா போய் பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கவர்மெண்ட் ஜாப் டீட்டெயில்ஸ் வந்துட்டு நம்ம சொல்ல போகிறோம். ஸோ அந்த பிஎஸ்சி ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட் கோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்துட்டு TNMRB அப்படிங்கிற ஒரு போர்டு இருக்குது, அதாவது தமிழ்நாடு மெடிக்கல் ரெக்யர்மெண்ட் போர்டு. ஸோ அந்த போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கான வேலைவாய்ப்புகள் அப்படிங்கிறது ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபிசிஷியன் அசிஸ்டண்ட்டு ஜாப் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. ஸோ இந்த ஜாபுக்கு வந்துட்டு எப்படி அப்ளை பண்ணணும், அதுக்கான எலிஜிபிலிட்டி க்ரிட்டீரியா அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கான அந்த எலிஜிபிலிட்டி க்ரிட்டீரியா அப்படிங்கும்போது ரெண்டு டிகிரி வந்துட்டு முடிச்சிருக்கணும், ரெண்டில் ஏதாவது ஒரு டிகிரி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா முடிச்சிருக்கணும். ஒன்று பிஎஸ்சி அலைடு ஹெல்த் சயின்சஸ், இல்லை அப்படின்னா பிஎஸ்சி ஃபிசிஷியன் அசிஸ்டண்ட். ஸோ இந்த ரெண்டு கோர்ஸில் ஏதாவது ஒன்று அவங்க வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இந்த ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா 18 இயர்ஸ் வந்துட்டு மினிமம் ஏஜ், மேக்ஸிமம் ஏஜ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 58. ஸோ இதெல்லாம் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ, அதுக்கப்புறம் வந்துட்டு டிஎன்சி, எம்பிசி, பிசி, அதுக்கப்புறம் வந்துட்டு பிசிஎம். ஸோ இந்த கேட்டகரியில் வரக்கூடிய பீப்புளுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஏஜ் வந்துட்டு 58, மினிமம் ஏஜ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 18. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஓசி அவங்களுக்கு வந்துட்டு 30, அதுதான் வந்துட்டு அந்த மேக்ஸிமம் ஏஜ். இப்போ ஓசி கேட்டகரியிலேயே வந்துட்டு அந்த டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு, எக்ஸ் சர்வீஸ் மேன் இவங்கெல்லாம் இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கான அந்த ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்க்கும்போது வந்துட்டு டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு வந்துட்டு 40 வயசு, அதுக்கப்புறம் வந்துட்டு எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 48, இவங்க எல்லாமே ஓசி கேட்டகரியில். ஸோ இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்க அப்படின்னா எந்த எக்ஸாமுமே கிடையாது, அது மாதிரி வந்துட்டு இன்டர்வியூவும் கிடையாது. இந்த ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு மெரிட் பேஸ்டு, அதாவது மார்க் பேஸ்டில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு நமக்கு தராங்க. எந்த எக்ஸாமும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கிடையாது. ஸோ அந்த மார்க் அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு சில க்ரிட்டீரியா வச்சுருக்காங்க, 3 கேட்டகரியாக என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா மார்க் வந்துட்டு கிளாரிஃபை பண்ணி வச்சுருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிகிரி பிஎஸ்சி அலைடு ஹெல்த் சயின்சஸ், இல்லை அப்படின்னா ஃபிசிஷியன் அசிஸ்டண்ட்டு முடிச்சிருந்தா அதில் இருக்க எடுத்த மார்க்கு 50% வந்து என்ன செஞ்சுக்கிறாங்க அப்படின்னா எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹையர் செகண்டரியில் எடுத்த மார்க் வந்துட்டு 30%, அப்புறம் 10th எடுத்த மார்க் வந்துட்டு 20%. ஸோ இந்த மொத்தமாக 100% வந்துட்டு ஒரு மெரிட் லிஸ்ட் வந்துட்டு என்ன செய்கிறாங்க அப்படின்னா போட்டு அந்த மெரிட் லிஸ்ட்டில் வரக்கூடிய அந்த ஒரு கேட்டகரியை வச்சு என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு கொடுக்காங்க. எந்த விதமான எக்ஸாமோ இல்லை இன்டர்வியூவோ எதுவுமே என்ன செய்யாது அப்படின்னா கிடையாது. ஸோ இந்த ஃபிசிஷியன் அசிஸ்டண்ட்டு ஜாபுக்கு, ஸோ இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் மோடில் தான் வந்துட்டு இருக்கான அப்ளிகேஷன் அப்படிங்கிறது இருக்குது. TNMRB வெப்சைட்டில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணணும். இது அப்ளை பண்ணுறதுக்கான அந்த ஃபீஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்துட்டு எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ, அதுக்கப்புறம் டிடபிள்யூ, ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 300 ரூபா வந்துட்டு ஃபீஸு, அதுவே வந்துட்டு அதர் கேட்டகரிஸில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 600 ரூபா அப்படிங்கிறது வந்துட்டு ஃபீஸ். அந்த இதுக்கான சேலரி பேக்கேஜஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்துட்டு 35,000 ஆரம்பித்து 1.25 லேக்ஸ் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சேலரி பேக்கேஜஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இதில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட் கோர்ஸுக்கான அந்த கவர்மெண்ட் ஜாபோடைய டீட்டெயில்ஸ். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எப்போல்லாம் வேக்கன்சி வருதோ அப்போ வந்துட்டு இந்த வெப்சைட்டில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா போடுவாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். இதுக்கு பிஎஸ்சி அலைடு ஹெல்த் சயின்சஸ், இல்லை அப்படின்னா பிஎஸ்சி ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட் முடித்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். வேறு யாராலும் என்ன செய்ய முடியாது அப்படின்னா அப்ளை பண்ண முடியாது. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இதற்கான தகவல்கள், இவ்வளோதான் இந்த வீடியோவில். ஸோ வேறு ஏதாவது தகவல்கள் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வந்துட்டு துணுக்குமூட்டை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மறக்காமல் பெல் ஐக்கானே வந்துட்டு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.